ஒருத்தர் வேகமா நடந்து போறார், கடத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிடலாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன், மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான், அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது, நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான், அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்ன ஆச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று முன்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னா அவனுடைய அறிவு மேலோங்குது, அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மரா ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்துனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறார் அந்த ஆள். ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு, கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது,
அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. ஒரு வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல. ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ண என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்தது தான். இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாடம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேற என்னன்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் அவங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு கணவன் மனைவி, எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா, நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேற விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி கிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிற போகலாம், நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும், அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை இந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கிறான். மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, ஒரு அவுன்ஸும் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு.
அவர் அம்மா வந்தாங்க. எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு. இவர் அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு அவர் பயந்து போய். இப்போன்னு என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணி ஆயுது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நின்றுனாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்காரு. அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல். தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக தெரியலன்னா உங்களுக்கு சிடு மூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது எதிர்பார்க்கறது செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால்தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார்.
என்ன சார் இது உங்கள் குதிரை திருட்டு போட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்கள். ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓடிக்கிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க. காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாராம் இவர். ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொலைதொலப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலைதொலை உடைகள் தான்.
அவங்கெல்லாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது, அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலேயே உட்காந்துருப்பார். ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நான் சூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர். நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம், எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம், நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா, 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறாரு. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க, மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை, அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக 1.5 ரூபாயாவது இருக்கும், அது அந்த காலத்து மதிப்பு.
இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்கள என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காஃபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காஃபியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோடய உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காபியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர். ஒரு நீதிமன்றம், அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமிபாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரிய வசதி விட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான்.
வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம்.